நடிகர் மயில்சாமி மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவளத்தில் உள்ள மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். அதிகாலையில் 4 மணி அளவில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார். அதன்பின் சில நிமிடங்களிலேயே மயக்கமடைந்த அவர் போரூர் ராமச்சந்திர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அறிவித்தனர். அவரது மறைவு திரைத்துறையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல நடிகர் மயில்சாமி நடித்த கிளாஸ்மேட்ஸ் என்கிற திரைப்படத்திற்காக நேற்று டப்பிங் பேசியுள்ளார். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவை பார்த்து ரசிகர்கள் எல்லாமே யாருக்கு மனசுல துரோகம் நினைக்காம நீ நிறைய நீ கரெக்டா நிறைய சம்பாதி நான் சொல்றது கேட்டேன். நீ என்ன மத்தவங்க சொல்றா கேட்டுக்கிற